வெல்கம் டு எஸ் ஆர் அகாடமி. 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸசைஸ் 2.3. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் செந்தில். க்வெஸ்சன் நம்பர் 8. ஒரு மாடல் ராக்கெட்டு அனுப்புகிறாங்க. அது டி செகண்டில் ஹெச் ஆஃப் டி அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் எதை குறிக்குதுன்னா, டி செகண்டில் அது எவ்வளவு ஹைட் செல்லும் அப்படின்றத குறிக்கிறது. சரி, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 495 அடியில் அது எத்தனை நொடிகள் கழித்து இருக்கும், எத்தனை நொடிகளில் அது 495 அடியில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழில் ஒரு ஏவுகணை ஏவப்படுகிறது அப்படின்னு ஆரம்பிச்ச போது, ஸோ ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கிறோம், வேற ஒன்றும் செய்யலை. அதில் ஹெச் ஆஃப் டி ஹைட் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 495 அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஹெச் ஆஃப் டிக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 495 இஸ்இக்வல் டு 5t² ப்ளஸ் 100t. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு வரேன். இது இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 5t² மைனஸ் 100t ப்ளஸ் 495 = 0. இருக்கிற இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போது 5 வகுப்படும். ஸோ வி டிவைட் இட் பை 5. அப்படி டிவைட் பண்ணும்போது t² மைனஸ் 20t ப்ளஸ் 99 = 0. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு. இதை தீர்க்கும் முறை நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ராடக்ட் என்ன, 99, சம்மு மைனஸ் 20. ஸோ இதற்கான ஃபேக்டர்ஸ் வந்து 11 9 99 மைனஸ் 20 வரத்தால ரெண்டுமே மைனஸ் போடுறோம், மைனஸ் 11 மைனஸ் 9. ஸோ இதை நம்ம காரணிப்படுத்தும் பொழுது, ஃபேக்டரைஸ் பண்ணும் பொழுது, டி மைனஸ் 11 இன்ட்டு டி மைனஸ் 9 = 0 அப்படின்னு வருது. இந்த டீயோட ஆன்சர் தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ டி மைனஸ் 11 ஜீரோவாக இருந்தால் என்னவாக இருக்கும், டி இஸ் ஈக்குவல் டு 11. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 11 செகண்ட்ஸில் அது 495 ஃபீட்டில் இருக்கும். அதே போல் இந்த டி மைனஸ் 9 இருக்கு பாருங்க, இது டி மைனஸ் 9 = 0. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 9, டி இஸ் ஈக்குவல் டு 9 செகண்ட்ஸில் அது 495 செகண்ட்ஸில் இருக்கும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், எப்படி சார் அந்த ராக்கெட்டு 9 செகண்ட்ஸ்லையும் 495 ஃபீட்டில் இருக்கும், 11 செகண்ட்ஸ்லையும் அதே ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, எவ்ரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் நமக்கு என்னென்ன நம்ம படிச்சிருக்கோம், இது ஒரு பேரபோலா. ஸோ ராக்கெட்டோட பாதை இப்படி இருக்கும், போய் திரும்பி வர மாதிரி இருக்கும். இப்போ 9 செகண்ட்ஸில் 495 உள்ளேயும் இருக்கும், அடுத்து 11 செகண்ட்ஸில் பார்த்தா அதே ஹைட்டில் மேலே போய் திரும்பி வந்திருக்கும். ஸோ 495 இந்த ரெண்டு ஆன்சர் இருக்குது, டி இஸ் ஈக்குவல் டு 9 செகண்ட், டி இஸ் ஈக்குவல் டு 11 செகண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.